பாரு என்னென்னலாம் இங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கும் போது தான் உடனே உடனே கவனிச்சது. இது பாருங்களேன், ஹாய் கைஸ், எல்லோரும் வீட்டில் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு கொஞ்சம் நாளாக ஏன் வ்ளாக் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு என்னோடய ஒன் ப்ளஸ்க்கு வந்துட்டு சும்மா ஒரு கமர்ஷியல் மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனை வச்சு கமர்ஷியல் வீடியோலாம் எடுத்து வச்சோம். அதை எடுத்து வச்சுட்டு எடிட்டிங்க்கு தனுஷ்கிட்ட தான் கொடுத்தேன், அவன் இன்னும் ஒழுங்காக பண்ணலன்னு நினைக்கிறேன். அதை நான் வந்துட்டு இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு தாமரம் வந்துட்டேன், அதாவது என் பாட்டி வீட்டில் இருக்கேன். ஸோ என் பாட்டி வீட்டில் வந்துட்டு நான் அவன் எதுவுமே கண்டுக்கும் இல்லை. ஸோ அதனால் அவன் எடிட் பண்ணி முடிச்சானாலும் தெரில. இங்கே வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் பாட்டி வீட்டுக்கு வந்தால் நம்மளாம் என்ன பண்ணுவோம், தின்ட்டு திட்டு தூங்குறது இதுதான் வேலை. ஸோ இது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் பாட்டி வீட்டுக்கு கீழே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த ஆஃபீஸ்க்கு தான் வந்திருந்தேன். இந்த ஆஃபீஸில் வந்துட்டு சரி சும்மா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இது வந்துட்டு எங்கள் தாத்தாவோட ஆஃபீஸ். ஆக்சுவலி இந்த ஆஃபீஸில் வந்துட்டு நிறையா இதெல்லாம் இருந்தது. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு ஒரு மூணு பிசி இருக்குங்க வெட்டியாக. அந்த மூணு பிசி வந்துட்டு அதில் ரெண்டு பிசி சுத்தமாக ஒர்க்கே பண்ணல, அதனால் அந்த ரெண்டு பிசி ஒர்க் பண்ணலாம் வச்சுட்டு சும்மா ஃபன் பண்ணிருக்கேன். இது ஆக்சுவலாக எங்கள் தாத்தாவோட மெயின் ரூம் ரோ, அந்த ஏரியாவில் தான் இப்போ நான் இருக்கேன். இங்கே ஆக்சுவலாக நம்ம என்னோட கீபோர்டு வேலை செய்யாமல் போச்சு இல்லை. இங்கே ஆக்சுவலாக வந்து ஏதோ எக்கச்சக்கமாக மவுஸு கீபோர்டெலாம் நிறையவே இருக்குது. இது என்னன்னு தெரில. ஓகே, இது டிவி. டிவி எல்லாம் நல்லா போறவங்களை போர்த்தி வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரில. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் தாத்தாவோட டெஸ்க்குன்னு நினைக்கிறேன். அது எங்கே எதுவுமே சரியே பண்ணலான்னு நினைக்கிறேன். ஜாம்டா தான் இருக்குது. ஹாய், நமக்கு இங்கே ஒரு விசிட்டர் வேறு இருக்காங்க. ஹைட்யா, ஹைட்யா, எப்போம்மா இங்கே வந்த? சரி, சுற்றி பார்த்துட்டு போறியா? போகலாமா வெளில? அப்படி போயிடலாம். சரியா, உனக்கு சாப்பாடு தரேன். ஓகேவா? வா 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 வா, நம்ம அப்படி போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த ஆஃபீஸ் ரூமில் வந்துட்டு எங்கள் தாத்தா ரூமில் இருக்க கம்ப்யூட்டர் இல்லை, அதை தான் தூக்கி வெளில போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக நம்ம எத்தனை கம்ப்யூட்டர் இருக்குன்னா, திஸ் இஸ் ஒன் டூ அண்ட் இப்படி பார்த்தீங்கன்னா த்ரீ. ஆக்சுவலாக மூணு கம்ப்யூட்டர் இருக்குது, ஆனால் அந்த மூணுத்தில் வந்துட்டு ரெண்டு தான் வேலை செய்யும், ஏன்னா ரெண்டு தான் வேலை செய்ய வைக்க முடிஞ்சு. இது வந்துட்டு வேலை செய்யும், ஆனால் வந்துட்டு இதில் வந்துட்டு விண்டோஸ் இல்லை. விண்டோஸ் பூட் கொண்டு பண்ணோம், அதுக்கு நான் இந்த பென்ட்ரைவ் வேறு எடுத்துகிட்டு வரல. அதனால் இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு எல்லா அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்க மாதிரி இப்போ தான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சேன். ஸோ இந்த பிசி வந்துட்டு இப்போதைக்கு தண்ட பிசாக தான் இங்கே இருக்குது. இதாவது இது எங்கே எதுக்கு இருக்குன்னு எப்படி தெரியாமல் இருக்குது. இல்லை ஆக்சுவலாக சரி, நல்ல ப்ராசஸர் இருந்தால் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் எங்கே நமக்கு தான் லக்கே இல்லையே. வீட்டில் i3 செகண்ட் ஜென், அட்லீஸ்ட் இது ஒரு i3 ஃபிஃப்த் ஜென் இல்லை ஒரு i5 இருக்கும் அப்படின்னு நினச்சா, இதில் என்ன இருக்குன்னா வந்துட்டு கோர் 2 டுவோ இருக்குது, இன்டெல் கோர் 2 டுவோ. அதை கோர் 2 டுவோன்றது என்னென்னா, i3-யை விட கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸர், அதாவது அது ஈடே கொடுக்காது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுக்காக சரி ரேம் ஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே வந்துட்டு என்னென்னவா இருக்குது அப்படின்றதெல்லாம் பாட் பட்டா கைட்டி இதெல்லாம் வரை சரி பண்ணேன். அந்த காட்டுறேன் பார்த்தீங்களா, நான் இது எல்லா கம்ப்யூட்டருக்கும் அதான் வேலை எனக்கு. இந்த இங்கே வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு ரெண்டு ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணேன். இதுதான் இந்த சீகேட் இந்த 1 TB மட்டும்தான் இருந்தது. எக்ஸ்ட்ராவாக அதோ இந்த ஒரு 500 GB இந்த டபுள்யூ இது வெஸ்டர்ன் டிஜிட்டல்து, அதை வாங்கிட்டு வந்து திரும்பவும் இதில் போட்டு சரி இதில் கனெக்ட் பண்ணி விட்டு, அதுக்கப்புறமா இப்போ தான் வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு பிசியாக இப்போதைக்கு இருக்குது. அதுக்கப்புறமா இதில் ஏதோ இதில் இருக்க விண்டோஸ் எடுத்து இதில் போட்டேன். அப்போ ஏன்டா இது இதில் எடுத்து இதில் போட்டே அதே மாதிரி இதுலேயும் போட்டுருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எனக்கு அதில் போகிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சு, அதனால் அப்படி விட்டுட்டேன். ஸோ பேசிக்காக அதோ இந்த கம்ப்யூட்டர் தான். இந்த கீபோர்டு இப்போ சும்மா தான் இருக்குது. மேபி இதோ இந்த கீபோர்டு இந்த மௌஸையும் வேணால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இதுதான் கைஸ் இப்போதைக்கு இதான் பண்ணிகிட்ருந்தோம் இங்கே உட்காந்து. ஸோ கைஸ், இதோ இந்த ஆஃபீஸ் நல்லா பார்த்துருப்பீங்க. சரி, எதுக்குடா இந்த ஆஃபீஸ் தான் எனக்கு சுற்றி காமிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பாட்டி வந்துட்டு நான் காலேஜுக்கு வந்து இங்கே வந்து படிச்சிரு, அதாவது இங்கே தங்கி படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு இங்கே தங்குறதா இருந்தால் இந்த ஆஃபீஸ் வந்துட்டு யாருமே யூஸே பண்ணுறதில்ல, யூட்டிலைஸே பண்ணுறதில்ல. பேசிக்காக இங்கே வந்துட்டு இப்போ நிறையா குப்பை கச்சராலாம் அந்த மாதிரி சேர்ந்துச்சு. இது எதையும் எதுவும் க்ளீன்லாம் பண்ணல, என்னென்னமோ எலக்ட்ரானிக்ஸ் தான் தேவையில்லாமல் இங்கே இருக்குது. ஸோ மேபி இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஓரளவு ரிவைஸ் பண்ணி இதை வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஏன்னா நான் இதோ இது மாதிரிலாம் யூடியூப் பண்ணிட்டுருந்தேன்னா என் வீட்லேயே நான் பைத்தியம்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நான் பண்ணிட்டுருந்தேன்னா என் பாட்டி என்ன கன்ஃபார்மே பண்ணுவாங்க, நீ கன்ஃபார்ம் பைத்தியம் தாண்டா அப்படின்ட்டு. பேசிக்காக இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் வால்பேப்பர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அங்கே உள்ள ஒன்று தாத்தா ஆஃபீஸ் ரூமில் ஒன்று இருந்ததில்ல, அதே மாதிரி இங்கே இப்போதைக்கு இங்கே யாரும் வேலை செய்யறதில்லை, அதனால் இது எல்லாம் அப்படியே தண்டமாக இருக்குது. இதெல்லாம் தூக்கி போட போகிறேன் தூக்கி போட போகிறேன்னு சொல்லிட்டு நான் அதான் பாட்டிக்கிட்ட அதெல்லாம் போட நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ மேபி நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்தால் ஃப்யூச்சரில்
இது வந்துட்டு ஸ்டூடியோவாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. ஏன்னா லைக் இங்கே இன்னும் ஒரு 4 இயர்ஸ் அந்த மாதிரி தான் படிக்கிறதுக்கு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிறதா இருந்தால் இதை வந்துட்டு ஸ்டூடியோவாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஏன்னா எதுக்குமே யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவோமே அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்துட்டு இட்ஸ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் கைஸ். இங்கே வந்துட்டு இது ஒரு பெரிய இது மாதிரி இருக்குது, உள்ள ஒரு தனி ரூம் இருக்குது. ஸோ வேணால் இது ஏதாவது ஏதாவது கொஞ்சமாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இஃப் மை யூடியூப் சேனல் க்ரோஸ் அண்ட் ஐ கம் ஹியர். ஸோ இதான் கைஸ், நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்ச வீடியோவே போடுறதில்ல, சரி ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்தேன். உங்களுக்கு வந்துட்டு அது ப்ளஸ் இந்த எங்கள் பாட்டி வீட்டு வந்திருக்கேன், என்ன கண்டென்ட் கிடைக்க போகுது, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நானும் தூங்கிட்டு தான் இருக்கேன். அதான் என்ன எதை எதை போடுறதுன்னு தெரில. அப்போ தான் சரி ஆஃபீஸ் ஆகி கொடுப்பாட்டி ஆஃபீஸ்க்கு போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்க கீபோர்டு இருக்குது. இந்த டெல்லு ஒன்று இருக்குது, இது இங்கே வந்து லாஜிடெக்து பழைய காலத்து கீபோர்டு அது ஒன்று. ஆனால் எல்லாமே டெல் மவுஸ் தான். அது மட்டும் தான் கீபோர்டெலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டைப் டைப்பாக இருக்குது. இங்கே ஒரு லாஜிடெக்து, இங்கே டெல் இது, அங்கே வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் மவுஸ் கீபோர்டுன்னு இருக்குது. மவுஸ் மட்டும் எல்லாம் டெல் அப்படியே யூனிஃபார்மாக டெல் 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 டெல்னு இருக்குது. அதனால் மேபி இந்த டெல் கீபோர்டோ ஒரு டெல் மவுஸையும் மட்டும் எடுத்துன்னு வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அட்லீஸ்ட் அதுக்கு போட்டால் அது கீபோர்டும் இல்லை மவுஸும் இல்லை, இப்போது மவுஸ் வர சென்சார் கெட்டு போச்சு பேசிக்கலி. அதனால் சரி இதை ரெண்டு எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ரேம் ஸ்டிக், ஏதோ இந்த இந்த கம்ப்யூட்டர் ஆக்சுவலாக வெட்டியாக தான் இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஏதோ ஒரு ரேம் ஸ்டிக் மட்டும் பிடிங்கி ஏற்றுட்டு அங்கே போய் ரேம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு ஜிபியாவது போட முடியாதா? இது வந்து இருக்கெல்லாம் 1 GB ரேம் ஸ்டிக்லாம் இருக்குது. நான் தான் சத்தியமாக 1 GB ரேம் ஸ்டிக்லாம் என் வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லை. 1 GB ரேம் ஸ்டிக் இவ்வளோ பெருசு ஏதோ இருங்க காட்டுறேன். பேசிக்காக இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த இந்த பிசியில் இருக்க வேரியஸ் ரேம் ஸ்டிக்ஸ். இதெல்லாமே டிடிஆர் 2 ரேம்லாம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இது 2 GB டிடிஆர் 2 ரேமா? இது மட்டும் தான் டிடிஆர் 2 தெளிவாக எழுதியிருக்கிறது இந்த ரேம் ஸ்டிக் மட்டும்தான். இப்போ இதிலலாம் பாருங்களேன், டிடிஆர் 2 எங்கே எழுதியிருக்குன்னே தெரியல. இது டிடிஆர் 2 டிடிஆர் 3 ஒன்றுமே தெரியாது. இதில் அந்த ரேஞ்சில் இருக்குது. இது 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 கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அதே தான் அதே ரேம் ஸ்டிக் தான் இது, இதுவும் அதே டிடிஆர் 2 தான் நினைக்கிறேன். எஸ் நம்ம வீட்டில் இருக்க சிஸ்டம் வந்துட்டு இது அப்கிரேடுலாம் சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவு ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் யூஸபிளாக இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவும், நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்டோரேஜ் தேவை அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவும் இங்கேருந்து ஒரு சிலதில் எடுத்திருக்கேன். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ நம்ம வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு டிடிஆர் 2 ரேம் எடுத்திருக்கேன். இந்த டிடிஆர் 2 ரேம் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. இப்போ போகிறது டிடிஆர் 4 ரேம். இப்போ டிடிஆர் 4 ரேம்லாம் வந்துட்டு ஒரு 3600 அந்த மாதிரி கிகாஸில் இது ஸ்பின் ஆகும். இது இது வந்துட்டு எந்த அளவு ஸ்பீடாக ரீட் அண்ட் ரைட் இருக்கும் அப்படின்றது கூட எனக்கு தெரில. பட் இருந்தாலும் ஒரு 2 GB ரேம் இருக்கே அப்படின்ற ஒரு இதுக்காக அதை வந்துட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லைக் ரொம்ப சூப்பரான ஒரு ஹார்ட் ட்ரைவ். இது வந்துட்டு சீகேட்டுது. இது வந்துட்டு 1 TBயோட ஹார்ட் ட்ரைவ். இது வந்துட்டு லைக் நல்ல ஸ்டோரேஜ். இது வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஸ்டோரேஜே உங்களுக்கு இருக்கும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு 500 GB பழசு இருக்குது. ஸோ அந்த 500 GBயோட இந்த 1 TB போட்டால் 1.5 TB நம்மக்கிட்ட சாலிடாக ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த 500 GB ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இந்த 1 TB ஃபுல்லாகிறதுக்கு எப்படி இன்னொரு 2 இயர்ஸ் அப்படி ஆகிடும். 2 இயர்ஸ்க்குள்ளேயே ஃபுல்லாக ஆகிடும் நினைக்கிறேன் நம்ம நிறைய வீடியோ பண்ணிருந்தா. சரி இதோட என்னத்துக்கு வயர்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஏடிஏ கேபிள். இது வந்து ஏடிஏ கேபிள் எதுக்குன்னா இது இந்த இது வந்துட்டு நம்மளோட பிசியில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஏடிஏ கேபிள் முக்கியம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஏடிஏ சீரீஸ் கேபிள். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு ஹார்ட் ட்ரைவ் இருக்குல்ல, இன்னொரு ஹார்ட் ட்ரைவ் ஆட் பண்ணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த கேபிள் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோ டியாவும் கிளாஸ் கவனிக்க வந்துட்டா. நேட்டியா ஐயா கம்ப்யூட்டர் செய்வோமா வீட்டுக்கு போயிட்டு? அவள் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ பார்த்துட்ருக்கா. முன்னாடி ஸ்க்ரூ ட்ரைவர் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டு இருக்க. சரி ஸோ அதுக்காக தான் இந்த கேபிள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டெல்லோட மவுஸு, அதுக்கப்புறமா டெல்லோட கீபோர்டு. இது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல கீபோர்டு. எனக்கு ஆக்சுவலாக இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு தான் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரில. எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கீபோர்டே எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கீபோர்டே எனக்குலாம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் என் ஃபீலுக்கு எனக்கு இது ஓகே. இந்த அதாவது எனக்கு எனக்கு இப்போ நான் ரொம்ப லாங் ட்ராவல்லாம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஷார்ட் ட்ராவல் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ப்ளஸ் இது வந்துட்டு லைக் ஓரளவு தின்னாக இருக்குல்ல. இப்போ மெக்கானிக்கல் கீ இது பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குன்னு. மெக்கானிக்கல்லாம் நல்லா மண்டை சைஸ்க்கு இருக்கும். ஸோ எனக்கு எனக்குலாம் இதான் பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மவுஸ் பேட். என் வீட்டில் இருக்க மவுஸ் பேட் வந்துட்டு ரொம்ப கச்சராக தான் இருக்கும். அது வந்துட்டு மவுஸை நவுத்தவே முடியாது. அதுக்கு நான் வந்துட்டு இது டெஸ்கில் வச்சு நவுத்திக்கிறேன் அப்படின்ற லெவலில் இருக்கும். இது இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்னும் மேலெல்லாம் கிழியலை தேயலை. அதனால் இதை வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். வேறு என்னென்னலாம் இங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கும் போது தான் ஒன்று எனக்கு ஒன்று சேர்ந்தது. இது பாருங்களேன், திஸ் இஸ் மீ த குட்டி மீ. இது ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் ஸ்கூல் யூனிஃபார்மில் எடுத்த ஃபோட்டோ. இது என்னன்னு நீங்கள் வச்சுருக்காரு, இது நம்ம கியூட்டா இல்லை?
I hope you liked this video. So guys, see you in the next vlog and then see you later. Bye bye from Manirul. Na andittu thiruvum andittu videos post panna try pandren. Okay? Ta-da!